கம்பெனிஸ் ஆரம்பிக்கிறதுக்காக வந்து இடங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வையோட தென்காசியை வந்து எப்படி கொண்டு வரலாங்கிறதுக்காக பார்த்து பார்த்து கொண்டு வந்திருக்கேன். இதுக்கிடையில சில சுவரொட்டிகள் வந்து என்னிடம் வாக்குவாதம் பண்ணுவதற்கு தயாரெல்லாம் ஒட்டுறாங்க. அது என்ன விஷயம் எனக்கே புரியல. அடிமை ஓட்டு கொண்டு வந்திருக்கோம், இல்ல வாக்குவாதம் பண்றதுக்கு என்ன இருக்கு? நிறைய ஒரு ஆட்சிலாம் நம்மளுடைய அறிக்கையெல்லாம் கொடுத்துருந்தாரு. அதுல பாத்தீங்கன்னா தென்காசி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து அரசு தலைமை மருத்துவமனையா கொண்டு வந்தது வந்து அவங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. நான் அவங்க இரிட்டேட் பண்றதுக்காக சொல்லுங்க. நம்மளுடைய தூத்துக்குடி மாவட்டம் வந்து திருநெல்வேலியிலிருந்து பிரிந்து சென்ற போது திருநெல்வேலிக்கு அடுத்து பெரிய நகரமாக தென்காசியை அறிவித்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அப்பொழுது அரசு தலைமை மருத்துவமனையா தென்காசியா அறிவிச்சிட்டாங்க. அதற்கு நம்மளுடைய புரட்சி தலைவருக்கு இப்போ வந்து நன்றி. அதே மாதிரி நம்ம கோட்டாட்சி அலுவலகம் நம்ம இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல ஐவிஎஸ் டிபார்ட்மெண்ட்ல அது வந்து டி ஆபீஸா வந்தது வந்து 1/11/2010 கலைஞர் ஆட்சியில வந்திருக்கு. அதற்கு அவருக்கு நன்றி. அதுல எந்த மாற்றத்தும் கிடையாது. நம்ம அதுக்கு தானே இருக்கோம், ஒவ்வொன்றையும் செய்யறதுக்கு தான் நம்ம இருக்கோம். அதை விட்டுட்டு நான் இப்போ வந்து ஒரு வீடு கட்டிங்க நீங்க வாங்கன்னு கேட்டா உடனே வந்து செங்கலை நான் கொண்டேன், மண்ணை நான் கொண்டேன், மண்ணை கொண்டதுக்கு நன்றி, செங்கலை கொண்டதுக்கு நன்றி, வீடு என்ன வந்து வாழ்த்துங்கப்பா அதானே சொல்றேன். என்ன எடுத்து தூக்குறீங்க? அதுதான் அதெல்லாம் 11ஆம் தேதி ஏதோ பெரிய இதுன்னு ஏதோ பேசியிருக்காங்களா? அது என்ன விஷயத்துக்காக இருக்காங்கன்னு தெரியல. நான் இப்போ இதுல இருந்து சொல்றேன், அரசு கேட்டிருந்த அருமையான இடத்தை எதிர்கட்சி நண்பர்களாக இருந்தாலும் தென்காசிக்கெல்லாம் காட்ட சொல்லுங்க. அதை கொண்டு வந்து முதலமைச்சரிடம் கொண்டு காலில் கையில் கொடுத்து கும்பிட்டாலும் அதை கொண்டு வர்றதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். நீங்களே பேர வைக்கோங்க தலைமையிலே. எனக்கு அதெல்லாம் கிடையாது. நான் சொன்னேன்ல, தென்காசி ஹைடெக் நகரா கொண்டு வரணும். எல்லாரும் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி இன்னைக்கு எரிச்சு எப்படி இருக்கும், அதே மாதிரி அதை விட பெஸ்டா இன்னைக்கு எஸ்பி ஆபீஸ் பாருங்க அங்க இருக்கு, கலெக்டரேட் பாருங்க இங்க இருக்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் இருக்கு. ஆனா நான் சொல்கிற இந்த 1000 பேர் இடத்துல வந்து 42 ஏக்கர்ல கொண்டு வந்தா நம்ம கொண்டு வரக்கூடிய 36 தலைமை அரசு அலுவலகங்கள் அதுக்குள்ளே வந்துடும். மக்கள் தான் நேரம் வந்தாங்கன்னா கடைகள் உள்ளது வந்தாங்கன்னா அந்த பைபாஸ் இளஞ்சி பக்கத்துல ஏறாங்கன்னு வைங்க, நேரம் கலெக்டரேட்டு. கடைகள்ல இருந்து மக்கள் அதுல இருந்து ஏறாங்கன்னா பழைய ரோடு வழியா நேரம் கலெக்டரேட்டு. ஆலங்குளத்துல இருக்க கீழே போறவர்கள் வந்தாங்கன்னா நேரம் வேட்டக்காரங்க வந்து லெப்ட்ல போனாங்கன்னா நேரம் கலெக்டரேட். இப்படி பல விதங்கள்ல நான் பார்த்து தான் நான் இந்த மாதிரி இந்த இடத்தையே நான் சூஸ் பண்ணேன். என்னோட மனைவி கூட இந்த பாவச்சந்திரம் இந்த ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நிறைய பேர் கேட்டாங்க, உங்களுக்கு பாவச்சந்திரம் பக்கத்துல 50 ஏக்கர் இடம் இருந்தா அதுல 25 ஏக்கர் இடத்தை நீங்க வந்து கலெக்டரேட் கொடுத்துட்டு அது நீங்க தானே கொண்டு வர போறீங்களான்னு வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய தலைமையிடமாக கொண்டு தென்காசியை தனி மாவட்டமாக கொண்டு வந்தவர் நம்மளுடைய அன்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் தான் என்பதை எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதில் தூண்டக்கூடிய பட்டியலை எல்லாம் நான் செய்தேன் என்பதை இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவித்துக் கொண்டு நம்முடைய தம்பி பிரகாஷ் வந்து நல்லா சொன்னாங்க. எல்லாரும் நான் 20 வருஷமா பார்த்தேன், முதல் கோரிக்கையா இருந்துச்சு அப்படி இப்படி சொன்னாங்க. நம்ம அண்ணன் கன்னியப்பா அவர்கள் கூட உணர்வுபூர்வமா எனக்கு வாழ்த்துனாங்க. உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய சும்மா கூட கை கொடுக்கலாம். ஆனா இன்றைக்கு இந்த பத்திரிகையாளர் சங்கத்தில் நான் பார்க்கும்போது நம்ம அண்ணன்